தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வழக்கமாக அதிமுக திமுக ஆகிய இரு கூட்டணி இடையேதான் கடும் போட்டி ஏற்படும். மற்ற கட்சிகள் களத்தில் இருந்தாலும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் நேர்மாறாக தற்பொழுதைய தேர்தலில் திமுக அதிமுக மக்கள் நல கூட்டணி பாரதிய ஜனதா பாமக என பல முனை போட்டி நிலவுகிறது. இப்படி இருக்க விஐபி தொகுதிகளில் நிலைமை என்ன? இன்றைய வேந்தர் செய்திகளின் விஐபி தொகுதி சுற்றில் தமிழகத்தின் முதல்வராக இரண்டு முறை பதவி வகித்தவரும் தற்பொழுதைய நிதி அமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடும் போடிநாயக்கனூர் தொகுதி பற்றி பார்க்கலாம். ரீதியாக மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 353 மீட்டரில் போடிநாயக்கனூர் அமைந்துள்ளது. போடிநகரை சுற்றியுள்ள மலை கிராமங்களில் காபி, ஏலம், மிளகு உள்ளிட்டவை பயிரிடப்படுகின்றன. மலையடிவாரத்தில் இலவம் பஞ்சு அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி போடி தொகுதியில் மொத்தம் 2,57,098 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,27,706 பேரும் பெண் வாக்காளர்கள் 1,29,381 பேரும் உள்ளனர். இது மட்டுமின்றி மூன்றாம் பாலினத்தவர் 11 பேரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். 1957 முதல் 2011 வரை நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் 4 முறையும் திமுக 3 முறையும் அதிமுக 6 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. 2011 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் 95,235 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவைச் சேர்ந்த எஸ் லட்சுமணன் 65,329 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். 29,906 வாக்குகள் வித்தியாசத்தில் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் பல ஆண்டுகளாக நிலவி வரும் பிரச்சனைகளை பார்க்கலாம். போடி மதுரை அகல ரயில் பாதை திட்டம் பல ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் மாணவ மாணவிகள் மட்டுமின்றி மக்களும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். ஏலக்காய் மற்றும் மலையில் விளையும் விவசாய பொருட்களை பாதுகாக்க கிடங்கு அமைக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குரங்கணி டாப் ஸ்டேஷனுக்கு புதிய சாலை திட்டம் மற்றும் சுற்றுலா மையம் அமைக்க வேண்டும், போடி அகமலை சாலை திட்டம் போன்ற திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் கிடப்பில் உள்ளது. கொட்டக்குடி ஆற்றின் குறுக்கே கொம்புதுர்க்கி அணை கட்ட வேண்டும், மலை கிராமங்களுக்கு தரமான சாலை அமைத்தல் போன்ற கோரிக்கையும் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. போடிநாயக்கனூர் பிரச்சனைகளுக்கு தற்போதைய தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீர்வு காண்பார்களா, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர்களிடமே கேட்கலாம். போடி தொகுதியில் அதிமுக சார்பில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் களமிறங்குகிறார். திமுக சார்பில் போட்டியிடும் எஸ் லட்சுமணன் 2016 போடி தொகுதி உறுப்பினராக பதவி வகித்தவர். போடி ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளராகவும் ஒன்றிய கழக செயலராகவும் பதவி வகித்துள்ளார். நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன், தலைவர் கலைஞர் அவர் முதல்வரானவுடன், அனைத்து மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள், மலைவாழ் மக்களுக்கு தேவையான கிராமங்களுக்கு சாலை வசதியில் அடித்து அமைத்துக் கொடுப்போம் என்பதை உறுதி கூறிக்கொள்கிறோம். போடியில் இருக்கக்கூடிய மாம்பழத்தில் அதிகமாக மாங்காய் விளையக்கூடிய பகுதி போடி பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாங்காய்கள் வந்து உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் கஷ்டப்படுகின்றார்கள். அவர்களுக்கு தேவையான உரிய விலை கிடைக்கின்ற வகையிலே இங்கே ஒரு மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைப்போம் என்பதை உறுதி கூறிக்கொள்கிறோம். கடந்த 5 வருட காலமாக சட்டமன்ற உறுப்பினரும் நிதியமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொகுதி மக்களிடத்திலே குறைகளை கேட்டு தொகுதி மக்களிடையே குறைகளை நிவர்த்தி செய்யவில்லை. தேமுதிக சார்பில் ஏ வீரபுத்திரன் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். போடிநாயக்கனூரில் மக்கள் நிறைய குறைகளை என்னிடம் கூறியுள்ளார்கள். இந்த தேர்தலில் ஆட்சி அமைத்து எங்கள் தொகுதிக்கு வேண்டியதை, எங்கள் குறைகளை, மக்கள் கூறிய குறைகளை எங்கள் கேப்டனிடம் கூறி நமக்கு தொகுதிக்கு வேண்டியதை பெற்று செயல்படுத்துவோம். அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வேண்டிய செயல் திட்டங்கள், நலத்திட்டங்களை இன்னும் அவங்களுடைய குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்போம். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சார்பில் வேட்பாளராக வெங்கடேஸ்வரன் களமிறக்கப்பட்டுள்ளார். என்னை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தேர்வு செய்தால் கிராமங்கள் தோறும் குளங்கள் தூர்வாரி ஆழப்படுத்தி நிரந்தரமாக அதில் நீர் தேக்குவதற்கு ஏற்பாடு செய்வேன். மேலும் போடி அகல் ரயில் பாதை, போடி மதுரை அகல் ரயில் பாதையை மத்திய அரசு நிதி உதவியுடன் மிக துரிதமாக, அதிக நிதி ஒதுக்கி துரிதமாக வேலை முடிப்பதற்கு ஏற்பாடு செய்வேன். நீங்கள் என்னை பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யும் வகையில் மேற்படி வேலைகளெல்லாம் செய்து முடிப்பேன் என்றும் கூறுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ராமகிருஷ்ணன் போடி தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார்.
இதுக்கு முன்னால் ஆண்ட கட்சியும் சரி, இப்ப ஆண்டு கொண்டு இருக்க கட்சியும் சரி, இந்த போடி சட்டமன்ற தொகுதிக்கு சொன்னதை அவர்கள் எதுவுமே செய்து தரப்படவில்லை. எனக்கு வாக்களித்தால், அதாவது விவசாயத்துடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அங்கங்கே இருக்க குளங்களை தூர்வாரப்படும், படித்த இளைஞர்கள் அதாவது இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அங்கங்கே வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி அவர்கள் தகுதிக்கேற்ப ஒவ்வொருவருக்கும் வேலை வாங்கி தரப்படும். என்னை வெற்றி பெற செய்தால் போடி சட்டமன்ற தொகுதியை தமிழ்நாட்டிலே முன்மாதிரி சட்டமன்ற தொகுதியாக ஆக்கப்படும். போட்டியிடும் வேட்பாளர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப் போகிறவர்கள் மக்கள். தேர்தல் முடிவு வரை பொறுத்திருந்து பார்க்கலாம்.